நான் கேட்கின்றேன், இதற்கு மேல் ஐபிசி தமிழ் என்ன செய்ய வேண்டும் என்று நீங்கள் எதிர்பார்க்கின்றீர்கள்? எந்த சந்ததியையும் அழைத்து வந்து விட்டது ஊடகத்திற்கு. எனக்கு என்ன, எங்களுக்கு என்ன பாக்கியம் என்றால், இந்த தாய் வீட்டில் இருப்பதால் அடுத்த சந்ததியோடும் இணைந்து பயணம் செய்யக்கூடிய வாய்ப்பு நமக்கு கிடைத்திருக்கிறது. வாழ்த்துக்கள், தொடருங்கள் உங்கள் பணியை. நன்றி ரஞ்சன் மாமா, நன்றி சுமதியன், நன்றி. தமிழ் என்று தோல் தட்டி ஆடு எங்கள் தமிழ், வெல்க வெல்க இன்று தினம் நீ பாடு. ஐபிசி தமிழ் என்ற சொல்லில் தங்க குரலால் நீ வந்து பாடு. வணக்கம் வணக்கம் வணக்கம். பெரியவர் சிறியவர் கலைஞர்கள் நடுவர்கள் எல்லோருக்கும் இனிமை தரும் வணக்கங்கள். ஐபிசி தமிழா 2018 அடுத்த பெரும் நிகழ்வுக்குள் வந்திருக்கின்றோம். தங்க தமிழ் குரல் எங்கே உங்களோட பலத்த கரகோசம்? புலம்பெயர் நாட்டில் உள்ள இளம் பாடர்கள் மத்தியில் நடத்தப்பட்ட போட்டிதான் தங்க தமிழ் குரல் தேடல். 5 பேர் இறுதி சுற்றுக்கு தெரிவாகி ஐபிசி தமிழின் தங்க குரலாக இன்று வெற்றி படுபவர் யார்? பொறுத்து இருந்துதான் பார்க்க வேண்டும். ஆனால் ஒரு பிரச்சனை, என்னோட தொகுத்து வழங்க சுமதி மாமி கூறின மாதிரி என்னோட தொகுத்து வழங்க அனன்யா என்ற தினம் வரையலாம போயிட்டது தவற முடியாத காரணத்தால். அதனால் யார் என்ற தினம் என்னோட தொகுத்து வழங்க போறார். எனக்கு பிடித்தமானவர், உங்களுக்கும் பிடித்தமானவர் சொல்ல வேண்டும். இந்த சோகம் கொள்ள என்ன காரணம்? கண்ணா உன்னை தேடுகிறேன் வா. வணக்கம் வணக்கம் வணக்கம். நலமா, சுகமா, சௌக்கியமா? வணக்கம் சிவகாமி மாமி. ஐயோ சிவகாமி அக்கா, அனன்யா, ஐயோ அனன்யா அப்பொழுதும் சொன்னவர்கள் இவர்களை சிவகாமி அக்கா என்றுதான் கூற வேண்டும். அப்பவும் அக்கா, இப்பவும் அக்கா, எப்பவும் அக்கா, அப்படிதானே அக்கா? எப்படி சிறப்பா பேசிக்கிட்டு இருக்கிறீங்க. சற்று முன்பு கூறியது போல பல முறை இதையே திரும்ப திரும்ப கூறுவதில் எனக்கு விருப்பம் இல்லை. இருந்த போதும் இவரோடு சேர்ந்து இந்த சுற்றை அனன்யா தொகுத்து வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இப்பொழுது அவர் இங்கே இல்லை, அதனால தம்பிக்கு கொஞ்சம் மனக்கவலை என நினைக்கிறேன். ஆமாம், பரவாயில்லை. நம்மை போன்ற கலைஞர்களை உற்சாகப்படுத்துவதில் ஊக்குவிப்பதில் இவர்களை விட சிறந்தவர்கள் வேறு யார் சொல்லுங்க? ஒரு கவலையும் இல்லை, நீங்க நிறைய ஆயத்தப்படுத்திருக்கீங்க இல்லையா? ஆமாம், நானும் அனன்யாவும் தயாராக இருந்தோம் இந்த நிகழ்ச்சிக்கு, தங்க தமிழ் குரல் நிகழ்ச்சிக்கு. உங்களை பார்வையாளர்களுடன் சின்ன சின்ன விளையாட்டுகள் பாடல்கள் எல்லாம் தயாராக இருந்தோம். சரி, உங்களுடன் ஒரு விளையாட்டு விளையாடலாம் தானே? ஓ தாராளமாக, நான் தயார், நீங்கள் அனைவரும் தயாரா? பார்வையாளர்களுடன் விளையாடலாம், அதே நேரத்தில் நீங்களும் செய்யலாம். சரி தொடங்குவோம். உங்கட இடது கைய இப்படி பிடிங்க. பிடிங்கோ இடது கைய. தம்பி சொல்றாரல்ல. உங்களோட வலது கைய இப்படி பிடிங்க. வலது கைய இப்படி பிடிங்க. நாங்க மைக் பிடிச்சிருக்கிறதுனால பிடிக்க முடியாது, நீங்க மைக்கா பிடிச்சிருக்கீங்க. இப்போ ஒரு கிளப், இன்னொரு கிளப், இப்ப துடையில் ஒரு டாக் எடுத்துட்டாங்க. கிளப் கிளப் டாக், கிளப் கிளப் டாக், கிளப் கிளப் டாக், கிளப் கிளப் டாக, கிளப் கிளப் டாக். ஓ வரி, வா, உஷாரா இருக்கிறாங்களா? ஆமாம், உங்களோட பார்வையாளர்கள் மிகவும் தயாராக இருக்கின்றார்கள் இந்த நிகழ்ச்சிக்கு.
சரி நீங்கள் தொடங்குங்கள் வாழ்த்துக்கள் அக்கா நன்றி நந்தீஸ் எங்கள் வரலாறை நன்றே செய்வோம் இன்றே செய்வோம் நன்றி வணக்கம் நன்றி நந்தீஸ் ஏதேது நந்தீஸ் தன்னன் தனியில தவிக்கிற மாதிரி நம்மாலும் நம்ம தவிக்க விட்டுருவாரோ என்னமோ தெரியல தோ வரேன் அப்படின்னு சொன்னாரு பேசிக்கிட்டு இருந்த குஷிகளை என்ன மறந்துட்டாரா என்னன்னு தெரியல பார்த்தீங்களா அவரை எங்கேயாவது ஏனா பார்த்தீங்களா வரவழைங்க பாப்போம் வணக்கம் சுதர்சன் கண்ணாடிய மறந்துட்டாரு என்ன எம்ஜிஆர் கலையெல்லாம் கலக்குது எப்பொழுதும் உங்களுக்கு வாத்தியாரான் சரி ஐபிசி தமிழ் சொந்தங்கள் எங்களுடைய நேயர்கள் உங்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த மாலை வணக்கம் ஞானங்கோ எப்படி இருக்கிறீர்கள் எப்படி இருக்கிறீர்கள் எங்களை கண்டால் பள்ளிக்கூட மதிலேருந்து விசில் அடிச்சா ஞாபகம் பெறுவோம் தேர்மூட்டிலேருந்து விசில் அடிச்சா ஞாபகம் பெறுவோம் இல்லையண்டா எங்களுக்கு உசார் வராது எப்படி இருக்கிறீர்கள் சுகம் தானே அது சந்தோஷம் அதாவது ஒவ்வொரு நிகழ்ச்சியிலையும் நாங்கள் கூவி கூவி கூறும் ஒரே விஷயம் உங்களிடமிருந்து வரும் நேர்மறை அதிர்வுகள் தான் எங்களை இங்கு இயங்க செய்து கொண்டிருக்கின்றது நீங்க உம்முன்னு நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா நாங்களும் உம்முன்னு தான் நிகழ்ச்சியை செய்வோம் நீங்க அலசற அலசற உங்களுடைய அதிர்வுகள் வந்து எங்களை தழுவி நாங்க உற்சாகத்தோட நிகழ்ச்சி வழங்குறது உங்களிடம் தான் இருக்கின்றது அப்போ விசில் அடிக்க வேண்டிய நேரத்துல விசில் அடிக்கணும் விசில்னு சொன்ன உடனே ஸ்விஸ்ல விசில் பறக்குது சுதர்சன் திருப்பதிக்கே லட்டா ஆஹா திருப்பாச்சிக்கே அருவாளா ஆஹா ஆனகோட்டைக்கே நல்லெண்ணையா சுவிஸுக்கே விசிலா அது சரி முதல் போட்டியாளரை சந்திப்போமா ஐரோப்பாவினுடைய விளையாட்டு மைதானம் என்று பெயர் பெற்ற இந்த சுவிட்சர்லாந்து மண்ணிலிருந்து உங்கட மண்ணிலிருந்து உங்களுடைய கதாநாயகன் முதல் போட்டியாளர் செல்வன் பிபுருணன் வரதராயன் இதோ உங்களுக்காக மரம் தனில் எந்தன் தொல்லையா
சொல்லம்மா வாசல் வர வழி இல்லையா வாழ்வினில் வசந்தம் தர மொழி இல்லையா சொல்லம்மா வாசல் வர வழி இல்லையா வாழ்வினில் வசந்தம் தர மொழி இல்லையா கண்ணம்மா மனம் தனியந்தன் கொள்ளையா தெரியலையா என்னிடம் நான் தெரியலையா